Hi, I'm extremely, extremely, extremely happy that in the lockdown, வந்து மார்ச்ல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து எஸ்பெஷியலி நான் நல்ல கான்ஷியஸா நோட்டீஸ் பண்ற ஒரு விஷயம் உங்கள நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி நீங்க ஹெல்த் கான்ஷியஸ் ஆயிட்டீங்க யூ ரியலி வாண்ட் டு மேக் அ சேஞ்ச் டு யுவர் பாடி யூ ரியலி வாண்ட் டு டூ சம்திங் யூ ஹேவ் வோக்கன் அப் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அது வந்து எனக்கு கிளியரா தெரியுது ஒவ்வொரு வீடியோக்கு அப்புறமும் நீங்க கொடுக்குற காமெண்ட்ஸ்ல உங்களோட டவுட்ஸ்ல உங்களோட குவெரிஸ்ல ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஸ்டே ஃபிட் வித் ரம்யா அப்படின்ற ஹேண்டில் எக்ஸ்க்ளூசிவா ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ என்னோட ஹேண்டில் போடும்பொழுது அ லாட் ஆஃப் யூ வர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி என்னுடைய 2 வீக் ஒர்க் அவுட் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க டெய்லி உங்களோட டவுட்ஸ்லாம் கேட்டிங்க காமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணீங்க ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ ஸோ டு ஆல் ஆஃப் யூ ஹூ ஆர்ன் ஸ்டில் அவேர் ஸ்டே ஃபிட் வித் ரம்யா இஸ் நவ் ஆன் இன்ஸ்டாகிராம் டூ Do come and follow me on that handle because adula vandu direct ah nammoda interactions ellam it's going to be wholly about fitness mattum na fitness health nutrition I have lots of plans coming up lots of challenges coming up so do participate okay forget that now for a while and ipo vandu innoda topic all of us want results all of us want to mostly lose weight ana adu vandu namba quick ah pannanum nenikiram namakku vandu time illa namakku poruma illa patience illa tolerance illa I have always told you idu vandu or lifestyle vishayama irukano so no yo yo diets or gimmicky ah vandu rendu vaarathula weight korachiralam oru vaarathula weight korachiralam indha magic ana or number yo or food item yo solli na ungala vandu yemaatha virupam illa let me burst that bubble but ana there are certain things which you can do to speed up the process நான் இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் அப்படி 5 விஷயம் இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி மல்டிபிள் டைம்ஸில் வந்து ஸ்பீடனாகும் குவிக்காக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அது என்ன 5 விஷயம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் டிப் நம்பர் 1 டோன்ட் ட்ரிங்க் யோர் கேலரிஸ் பை ட்ரிங்கிங் யோர் கேலரிஸ் ஐ மீன் எவ்ரி திங் தண்ணியை தவிர எவ்ரி திங் பீட் நம்ம காலில் குடிக்கிற டீ காஃபி வித் மில்க் அண்ட் சுகர் இதுவே நீங்கள் மில்க் சுகர் இல்லாமல் குடிக்கிறீங்கன்னா தட்ஸ் ஃபைன் பட் மோஸ்ட் ஆஃப் அஸ் 99% வந்து டீ காஃபினாலே சுகர் மில்க்கோடு தான் குடிக்கிறோம் த செகண்ட் திங் இஸ் அவர் ஃப்ரூட் ஜூஸஸ் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடித்தா அது சூப்பர் அப்படின்னு நினைக்கிறோம் பட் அப்படி கிடையாது யூ டேக்கிங் அ லாட் ஆஃப் எம்டி கேலரிஸ் அஃப்கோர்ஸ் நான் சொல்லவே தேவையில்லை ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து டோன்ட் ட்ரிங்க் அவே யுவர் கேலரிஸ் அதில் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணாமல் நிறையா கேலரிஸ் உங்கள் உள்ளுக்குள்ளே போகுது அண்ட் இட்ஸ் நாட் தட் நீங்கள் ஒரு ஜூஸ் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கிட்ஸ் யூ ஃபுல் ஃபார் அவர்ஸ் அப்படின்னும் கிடையாது ஸோ வாட் இஸ் அ ரியல் பாயிண்ட் ஹியர் அப்படி தேர்ஸ்டியாக இருக்கும்பொழுது தண்ணி வந்து இஸ் அ பெட்டர் திங் டு ரெசார்ட் டு தென் எனி அதர் ஃப்ரூட் ஜூஸஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் பெவரேஜஸ் ஆர் ட்ரிங்க் ஸோ வெதர் ஹாட் ஆர் கோல்ட் டோன்ட் ட்ரிங்க் யுவர் கேலரிஸ் தி செகண்ட் திங் டோன்ட் சிட் ஓகே ஐடியலி நான் வந்து நின்றுட்டு இந்த வீடியோ பேசலாம் பட் லேக் ஃபார் கன்வீனியன்ஸ்க்காகவும் லேக் ஆஃப் பெட்டர் லைட்டிங்காகவும் தான் வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன் பட் வாட் ஐ மீன் டு சே இஸ் டோன்ட் சிட் இப்போ வந்து நமக்கு ஒரு பழக்கம் இருக்குல்ல எல்லா இடத்துலையும் ஒரு வீட்டுக்கு போகிறோம் இல்லை ஒரு இடத்துக்கு ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் யாருக்காவது வெயிட் பண்ணுறோம்னா உட்காருங்க அப்படின்னு சொல்லி நம்மளை உட்கார வச்சுருவாங்க அந்த சமயத்தில் நம்ம நம்மளை எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டு நிற்கலாம் நடக்கலாம் ஒரு இடத்துக்கு வந்து ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டேர்கேஸ் எடுத்து போங்க எல்லாம் சொல்கிற விஷயம் தான் இப்போ வந்து கார் பார்க் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணி நடந்துட்டு அந்த இடத்துக்கு போங்க முக்கியமாக வந்து டிவி பார்க்கும்பொழுது அப்பப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எழுந்து ஸ்ட்ரெச் பண்ணி நடங்க ஃபோன் பேசும்போது பெஸ்ட்டு விஷயம் நம்ம அறியாமல் வந்து நம்ம ஃபோனில் பேசும்பொழுது நடந்துக்கிட்டே பேசணும் அப்படின்னு சொன்னால் வி ஆர் பேர்னிங் அ லாட் ஆஃப் கேலரிஸ் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம உட்காந்துருக்கிறத விட நம்ம நிற்கும்பொழுது தி கேலரிஸ் ஆர் ஆல்மோஸ்ட் 1.5 times மோர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது 60 கேலரி பர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நிற்கும்பொழுது 90 கேலரி பர்ன் பண்ணுறீங்க ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன் ஒரு நாள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒரு மாதம் எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஸோ இதில் வந்து பேரலாக உங்களுக்கு வெயிட் லாஸ் நடந்துட்டுருக்கும் வெரி சிம்பிள் திங் டு டூ பட் இட் மேக்ஸ் எ ஹியூஜ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஸோ டோன்ட் சிட் ஸ்டாண்ட் அப் டிப் நம்பர் 3 ஹவு மெனி ஆஃப் யூ நோ த பேரட்டோ பிரின்சிபல் அதாவது 80-20 rule இது வந்து இந்த மார்க்கெட்டிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் 20% நம்மளோட இன்புட் எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு 80% நமக்கு அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட பேசிஸ் பட் நான் இதை வந்து நியூட்ரிஷனில் இதை கொஞ்சம் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன் 80% டெய்லி கரெக்டாக க்ளீனாக சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் 20% நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடலாம் அந்த தப்பு இல்லை பட் பை 20% அலோன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போது ரீசெண்டாக சம்மரில் எனக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ஒரு பெரிய அடிக்ஷனாக ஆகிடுச்சு ஸோ ஒரு 2 மாதமாக டெய்லி நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கேன் ஆனால் அந்த 2 மாதத்தில் எனக்கு வெயிட் கெயினும் ஆகலை இன்ஃபேக்ட் நான் வெயிட் குறைஞ்சிட்ருக்கேன் ஐ டெல் யூ வை பிகாஸ் அந்த 80% நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் 80% மை ஃபுட் வில் பி ஆல் நியூட்ரிஷியஸ் பேலன்ஸ்ட் நிறையா க்ரீன்ஸ் நிறையா ப்ரோட்டீன் நிறையா ஃபைபர்
20% மட்டும் எனக்கு பிடிச்ச அந்த ஐஸ்கிரீம் நான் எடுத்துக்கிறேன். இதுவே வந்து எனக்கு வந்து சிப்ஸும் வேணும், பீட்சாவும் வேணும், பிரியாணியும் வேணும், ஐஸ்கிரீமும் வேணும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வேணும், இப்படி நான் ஒரு விஷயத்தை டெய்லி பண்ண ஆரம்பிச்சதா அது வெயிட் கெயின் ஆகும். ஸோ சூஸ் ஒன் திங் யூ வாண்ட் அண்ட் அதை 20% வச்சுக்கிட்டு 80% நீங்கள் கரெக்டாக சாப்பிடணும். திஸ் இஸ் த பேசிஸ் ஆஃப் த ரூல். எனக்கு இந்த சீட் டேஸ் பிஞ்ச் டேஸ் இதெல்லாம் சொல்லுவாங்களே, இது மேலே எனக்கு பெரிய ஒரு ஹோப் கிடையாது. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரைட் ஆல்சோ, பிகாஸ் நம்ம ஒரு 6 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரிக்டாக ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கும் போது அந்த 7வது நாள் சீட் டே அப்படின்னு சொன்னாலே பயங்கர எக்ஸைட்மெண்ட் வந்து நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிடணும்னு நினைப்போம். ஸோ அந்த இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கும் போது நம்ம இந்த 6 நாள் பட்ட கஷ்டம் அதோட அந்த கேலரி டெஃபிசிட் கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆகிடும். 7வது நாள் நம்ம போட்டு தாக்கி எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த கேலரி டெஃபிசிட்க்கும் மேலே சாப்பிட்டு வெயிட் கெயின் லெவலுக்கு வந்துடுவோம். Why do that? It's not good for your health. It's not good for your mind. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் வந்து எப்போதுமே நல்லதில்லை. ஸோ ஒரு பேலன்ஸ், டெய்லி என்ஜாய் பண்ணி நமக்கு பிடிச்ச சாப்பாடு கொஞ்சோண்டு சாப்பிட்டு மீதி நேரத்தில் வந்து கரெக்டாக சாப்பிடும்பொழுது யூல் ஆல்சோ என்ஜாய் த ஹோல் ஐடியா ஆஃப் வெயிட் லாஸ். இது வந்து ஒரு சஸ்டெயினபிள் விஷயமா இருக்கும், லைஃப் ஸ்டைலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஸ் ஐ செட், 80% கரெக்டாக சாப்பிடுங்க, 20% சீட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. டிப் நம்பர் 4, டோன்ட் பை ஜங்க். I repeat it, don't buy junk. Everything starts because நமக்கு நேரம் வந்து டெம்டிங்காக ஒரு ஃபுட் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். அது நமக்கு நேரம் இல்லைன்னா நம்ம அதை சாப்பிடவே போகிறதில்ல. ஐ ரிமெம்பர் வாட் மை ட்ரெயினர் ஜோத்ஸ்னா வந்து முதல்ல எனக்கு அவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணும்போது சொன்ன இந்த கோல்டன் டிப். அவங்களுக்கு வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்னா பயங்கர கிரேவிங் இருக்குமா. ஸோ அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு எப்போ அந்த கிரேவிங் உச்சக்கட்டத்தில் இருக்கோ நான் அதை வாங்கிடுவேன், வாங்கிட்டு எனக்கு எவ்வளோ சாப்பிடணுமோ அதை கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி அந்த பேக்கெட்டில் இருக்கும், நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை நான் நடந்து டஸ்ட்பின்குள்ளே நானே போட்டுட்டதுக்கப்புறம் வந்துடுவேன். அது மீதி என்னோட வீட்டில் இருந்தால் தானே நான் அடுத்த வேலை சாப்பிட போகிறேன், அது இல்லைனா நான் ஏன் சாப்பிட போகிறேன். வண்டர்ஃபுல் டெக்னிக், ஐ யூஸ் டு அப்ளை இட். பட் இப்போ இல்லை, நான் வந்து சாப்பாடுலாம் வேஸ்ட் பண்ணுற டைப் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது பண்ணுங்க, இன்னொருத்தவங்களுக்கு உங்கள் வீட்டில் எடுத்து நீங்களே ஊட்டி விடுங்க, இல்லை யாருக்காவது வெளில நீங்கள் பார்க்குறவங்க கிட்ட கொடுங்க, ஆர் வர்ஸ் கம் கேஸ் யார்கிட்டயாவது வந்து ப்ளீஸ் எனக்கு கண் தெரியாத ஒரு இடத்துல அப்படியே இதை மறைச்சி பூட்டிடு அப்படின்னு சொல்லி பூட்டிட சொல்லுங்க. டூ வாட் எவர் யூ வாண்ட், பட் உங்களுக்கு ஒரு கிரேவிங் இருக்குன்னா அந்த நேரத்தில் மட்டும் அதை வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுணும், அவ்வளோதான். இட் ஷுட் நாட் கம் க்ளோஸ் டு யூ ஆஃப்டர் தட். டோன்ட் பை அன்னெசரிலி. க்ரோசரி ஷாப்பிங் போகும்போது கூட தேவையில்லாத விஷயம் அப்படியே டெம்ப்ட் பண்ணுறதுக்காக அப்படியே ஃப்ளாஷ் பண்ணி நம்ம முன்னாடி வச்சிருப்பாங்க, டெம்ப்ட் ஆகிடாதீங்க. தி ஃபிஃப்த் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப், கெட் மோர் ஸ்லீப். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து நிறைய பேர் அசால்ட்டாக நான் எடுத்துக்கிறாங்க, என் உடம்புக்கு வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஸ்லீப் போதும் இப்படிலாம் என்கிட்ட சொல்கிறாங்க. பட் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் உங்களுக்கு எவ்வளவு ஸ்லீப் தேவை ஃபங்க்ஷனிங்க்கு அப்படின்னு, இட்ஸ் எஸ்பெஷலி ஃபார் யுவர் வெயிட் லாஸ் அண்ட் யுவர் குட் ஹெல்த். நான் ஏன்னு சொல்கிறேன், நிறைய நேரம் நம்ம முழிச்சிட்ருக்கோம் அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி நம்ம முழிச்சிட்ருக்கிற நேரம் நம்ம பசி எடுக்கும், சாப்பிடுவோம். இப்போ நம்ம நிறைய நேரம் தூங்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பிட்ற நேரமும் கம்மியாகும். செகண்ட் ரீசன், நம்ம வந்து முழிச்சிட்டு இருக்கும்பொழுது நம்ம உடம்புல கார்டிசால் ப்ரொடியூஸ் ஆகும். கார்டிசால் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு பேசியிருக்கேன், இட்ஸ் அ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து நம்ம பாடி சிஸ்டம் கிட்ட வந்து அலர்ட் பண்ணும், ஏய் இவ வந்து சரியில்லை, இவளுக்கு ஏதோ பிரச்சனை இப்போ இருக்குது, அதனால நான் கார்டிசால் ப்ரொடியூஸ் ஆகிறேன், அதனால சாப்பிட்ற சாப்பாடு எதுவாக இருந்தாலும் அந்த ஃபேட்டை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம், பிகாஸ் நாளைக்கு நமக்கு சாப்பாடு கிடைக்காம இருக்கலாம், இது வந்து ஏதோ டேஞ்சர் மோடில் இருக்குது அப்படின்னு அலர்ட் பண்ணிடும். ஸோ இதனால நம்மளோட கிரேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கிரேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது அட்லீஸ்ட் வந்து ஒரு வெஜிடபிள் சாப்பிட்டா பரவாயில்ல, பட் கிரேவிங்ஸ் வந்து தப்பான விஷயத்துக்குள்ளே நம்ம லீட் பண்ணும். கார்ப்ஸ், ஃபேட்ஸ் இதெல்லாம் வெயிட்டு போடுமோ அது நம்மளை சாப்பிட வைக்கும். ஸோ டெஃபினட்டாக நம்ம நல்லா தூங்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த எந்த விஷயமும் நடக்காது. ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் இட். இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப மெட்டிகுலஸாக இனிமே கான்ஷியஸாக நான் வந்து அடுத்த ஒரு மாதம் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்களேன். மற்ற நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே 5 சிம்பிளான விஷயம்லாம். பட் இது நீங்கள் ஃபாலோ பண்ணாலே எந்த யோயோ டயட்டும் தேவையில்லை, எந்த எக்ஸசிவ் எக்ஸசைஸும் தேவையில்லை, அந்த வெயிட் லாஸ் தானாக நடக்கும். அப்படி நடக்கலைன்னா ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்கள், நான் நடந்து அது எனக்கு அப்ளை ஆகி எனக்கு மட்டும் இல்லாமல் ஒரு 10-15 பேருக்கு அப்ளை ஆகி அந்த கான்ஃபிடென்ஸில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். So please do try it out. I hope it's useful for you and I'll be very very happy if it is. Do follow whatever I said and have a great day. I love you.